பிரைஸ் தி லார்ட். சுகமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கு அறிக்கை பண்ணி ஜெபிக்க வேண்டிய வசனமாக எரேமியா 24:5-6 வசனத்தில், நான் இவ்விடத்திலிருந்து கல்தேயர் தேசத்திற்கு சிறைப்பட்டு போகவிட்ட யூதரை, நான் இந்த நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மையுண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். அவர்களுக்கு நன்மையுண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்திற்கு திரும்பி வரப்பண்ணி அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன். ஆமாங்க, தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு நன்மை செய்ய விரும்புகிறார். சிறைப்பட்டு போகப்பட்ட தம்முடைய ஜனங்களை விடுவித்து அவர்களுக்கு நன்மை செய்ய விரும்புகிறார். அதை நல்ல அத்திப்பழங்களோடு ஒப்பிடுகிறார். அத்திப்பழங்களுடைய வடிவத்தை பார்த்துருக்கீங்களா? அது கர்ப்பப்பை வடிவம் கொண்டது. ஆகவே தேவனாகிய கர்த்தர் நமக்கும் நம் சந்ததிக்கும் நன்மை செய்ய விரும்புகிறார். நமக்கும் நம் வம்சத்திற்கும் நன்மை செய்து விடுவிக்க விரும்புகிறார். ஆகவேதான் அவர் சொல்கிறார், நன்மையுண்டாக நான் உங்களையும் உங்கள் வம்சத்தையும் அங்கீகரிப்பேன். நன்மையுண்டாக என் கண்களை உங்கள் மேலையும் உங்கள் வம்சத்தின் மேலையும் வைத்து உங்களையும் உங்கள் வம்சத்தையும் நான் கட்டுவேன், நான் நாட்டுவேன் என்று தேவன் ஆகிய கர்த்தர் சொல்கிறார். ஒரு மனிதனை நோக்கி சில கற்கள் வீசப்படுகிறது. அந்த கற்களை சுற்றி அந்த காட்டன் அந்த பஞ்சு மூடப்பட்டிருக்கிறது. அதற்கு வெளியே ஒரு பேப்பர் சுத்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இந்த கற்கள் இந்த மனிதனை தாக்குவதற்காக சத்ருவால் எரியப்பட்ட கற்கள் தான். ஆனால் அதை சுற்றிலும் கர்த்தர் என்ன செய்து விட்டார்? பஞ்சு வைத்து, காட்டன் வைத்து அது தாக்காதபடி அதை மூடிவிட்டார். இப்பொழுது இந்த கற்கள் இந்த மனிதனை தாக்கும்படியாக அனுமதிக்கப்படலை. இதே கற்கள் இந்த மனிதனை கட்டி எழுப்பும்படியாக அனுப்பப்பட்ட கற்கள் தான். நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், உங்களை எத்தனை பேர் காயப்படுத்தியிருப்பாங்க, எத்தனை பேர் வேதனைப்படுத்தியிருப்பாங்க. அந்த கற்களெல்லாம் உங்களை காயப்படுத்துவதற்காக கர்த்தர் அனுமதிக்கலை, உங்களை கட்டி எழுப்புவதற்காக கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். ஏசப்பா என்னை கட்டுவார், ஏசப்பா என்னை நாட்டுவார், ஏசப்பா என்னை அங்கீகரிப்பார் என்று சொல்லி மூன்று காரியத்தை இன்னைக்கு நீங்கள் அறிக்கை பண்ணி ஜெபிப்பீங்களா? இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.